அனைவருக்கும் வணக்கம். எவர் ஒருவர் சுய சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் பிணத்திற்கு சமம் என நம் முன்னோர்கள் சொல்வார்கள். அதாவது சுயமாக சம்பாதிக்க நினைத்து முடியவில்லை என்றால் அவரை மன்னிக்கலாம், ஏனென்றால் அது விதிவசம். பாட்டன் பூட்டன் சொத்து இருக்கிறது, அதை விற்று உட்கார்ந்து கொண்டே சாப்பிடுவேனே தவிர சம்பாதிக்க போக மாட்டேன் என்பவனைத்தான் பிணமாக நினைக்க வேண்டியுள்ளது. முன்னோர்கள் சொத்து நமக்கு இல்லை என்பது நம் பாவம் அல்ல, அதற்காக முன்னோர்களை குறை சொல்லவும் கூடாது. நம்மை பெற்று வளர்த்து இவ்வளவு பெரிய மனிதனாக்கி விட்டிருக்கிறார்களே, அதுவே போதும். இரண்டு கை கால்களும் அறிவும் திடமாக இருக்கும்போது சுயமாக முன்னேறுவதில் எந்த தடையும் இல்லை. பொதுவாக சொந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் அந்த தொழில் சிறக்க தினசரி காலையில் அவர்கள் எந்த சாமியை விரும்பி வழிபடுகிறார்களோ அந்த சுவாமிக்கு 5 வெற்றிலையையும் 4 பாக்கும் வைத்து குருவடி சரணம் திருவடி சரணம் என்று சொல்லி சாமி கும்பிட்டு அதன் பிறகு தொழிலுக்கு செல்லுங்கள். கண்டிப்பாக தொழில் அமோகமாக நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை செய்தவர்கள் எவருமே தோற்றதில்லை. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.